விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கு புதிய வேளாண் சட்டங்கள் கூடுதல் வழி ஏற்படுத்துவதாக வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். இன்று செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு செய்தி அளித்த அவர், புதிய வேளாண் சட்டங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலை நடைமுறைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று தெரிவித்தார். வேளாண் துறை சார்ந்த கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு புதிய வேளாண் சட்டங்கள் கைகொடுக்கும் என்று அமைச்சர் கூறினார். விவசாயிகள் தொடர்ந்து மகிழ்வுடன் வேளாண் பணிகளை மேற்கொள்வதற்கும் புதிய சட்டம் ஊக்கமளிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சர் சரத்பவார் புதிய வேளாண் சட்டங்களை செயல்படுத்துவதற்கு முயற்சித்ததாக தெரிவித்த நரேந்திர சிங் தோமர், தற்போதைய ஆட்சியில்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக தெரிவித்தார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.